அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. ஏன்னா ரைட்டரே இங்கே உட்காந்துட்ருக்காரு. பிரவீன் அவங்களுடைய வதை குரல் பற்றி பேச போகிறேன். வதை குரல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோடனேவே நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும், யாரோ ஒருத்தருடைய ஒரு குமுறல், அவ்வளோதான். அவங்க கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்திற்கான ஒரு விஷயம், அவ்வளோதான். அதை வந்து எப்படி வெளியே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. இந்த கதையில் வந்து கௌசி அப்படிங்கிறவங்க தான் ஒரு மெயின் கேரக்டர் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா அப்பா, அவங்க ஒரு தலையாக காதலிக்கிற ஒருத்தன் அரவிந்தன். அவங்க அஞ்சு பேரை பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே நாளில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவுமே கதை வந்து காலை கடனை அவங்க முடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஓப்பன் ஸ்பேஸ். அது வந்து ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அங்கே போகிறதுக்கே அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு பிடிக்காத இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுட்டானா நம்ம எப்படி இருக்கும்? இன்றைக்கி நேற்று அந்த கதை படிச்சிருந்தேன். இன்றைக்கி காலையில் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கும்போது நான் யோசிச்சது என்னென்னா, ஒரு நாம் நம்மளாக ஃபீல் பண்ணுற இடமா இருக்கும் அது. நாமளே நம்மளுக்குள்ளே பேசிப்போம், நாமளே நம்மளுக்குள்ளே பாடிப்போம், அப்படி ஒரு ப்ரைவசி கொடுக்குற ஒரு இடம். ஆனால் அந்த பொண்ணுக்கு அது கிடைக்கல. அதுதான் சொல்லி சொல்லி அவள் மனசுக்குள்ளே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா, அப்படி ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. ஸோ ரெண்டு பேரும் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள. அந்த ட்ராக்கில் போகும்போது ஒரு ட்ரெயின் வந்துடுச்சுன்னா அதோடய லைட்டு தன் மேலே பட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கேயுமே மறையிறதுக்கு இடம் கிடையாது. ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் வந்து சின்ன வயசில் எங்கள் சித்தி ஊருக்கு போனேன்னா, சின்ன வயசுனா ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த்து அந்த டைமில் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி இடம் கிடையாது. வீடெல்லாம் பெருசாக இருக்கும் அந்த ஏரியாவில். ஆனால் இதுக்குன்னு வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்காது, இதுக்குள்ளே ஒரு அரசியலும் இருக்குது. அந்த இடம் வந்து முன்னேறக்கூடாதுன்றதுக்காக பாத்ரூம் வந்து யாரோனா கட்டிடலாம், லைன் கொடுக்கணும்ல, ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன்ன்றது ஒன்று இருக்கணும்ல. ஸோ அந்த இடத்துல அது கிடையாது. அதுக்கப்புறம் வீடுக்கு வீடுக்கு அவங்களா கட்டிக்கிட்டது, அந்த செப்டிக் டேங்க் மாதிரி வச்சுட்டு அவங்களா கட்டிக்கிட்டது தான் இப்போவுமே. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கனெக்ட் ஆச்சு. பட் ஆனால் அது சின்ன வயசு, நமக்கு யாருன்னே நமக்கு தெரியாது, அப்போவே நமக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு வயசு பொண்ணு அப்படிங்கிற போது அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு, அது அவளோட தப்பு கிடையாது இல்லையா? ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படி போகிறதுங்கிறது அவளோட தப்பு கிடையாது. பட் அவள் வந்து நிறைய இடங்கள் அப்படி தானே சில விஷயங்கள் நம்ம மேலே சுமத்தப்படுது. ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து நீ சொல்லக்கூடாது, நீ வெளிப்படுத்தக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி எடுத்த உடனே என்ன உடனே வந்து அவளுக்கு எதுவும் நடக்காது, கல்யாணம் நடக்காது, அது நடக்காது, இது நடக்காது, அதனால வெளியே சொல்லக்கூடாது அதை. ஆனால் பண்ணவங்க ஜாலியாக இருப்பாங்க, பட் அவங்க சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அவங்க மேலே அவங்க தப்பாக உணர்ந்துக்கிற மாதிரி அப்படி தான் அவள் ஃபீல் பண்ணிக்கிறான். என்னோட நிலமை இது, என்னோட நிலமை இது. பட் அது அவன் மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்படி போயிட்டு வரும்போது அவங்க வீட்டோட குளிக்கிற பாத்ரூம் கூட அவங்க அப்பா எப்படின்னா, அவங்க அப்பா மேலேயும் சில தப்புகள் இருக்கும் இந்த கதையில் வந்து. ஒரு பொறுப்பில்லாத அப்பா, ஒரு கட்சிக்காக தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணுவார். கட்சிக்கு போஸ்டர் ஓட்டுறது, கொடி கட்டுறது, அந்த மாதிரிலாம். அதில் ஒரு நல்ல பாத்ரூம் அந்த பொண்ணு கட்டி கொடுக்கலாம். ரனேஷ் கனெக்ஷன்லாம் கூட ஒரு பாத்ரூம் கூட இருக்காது, அது ஒரு பேனர் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு உள்ளே உட்காந்து குளிக்கும் போது அந்த பேனரில் அந்த கட்சி தலைவரோட முகம் அவளை பார்த்த மாதிரி இருக்கும். அது அவளுக்கு உறுத்தும். அதுக்கு போய் ஒரு சண்டை போடுவான் அம்மா கிட்ட, அந்த அங்கே ஒரு புடவை கூட கட்டி தொலை, இந்த மாதிரி வேண்டாம். ஒரு வட்டார வழக்கிலே ஒரு கொஞ்சம் அந்த சென்னை வட்டார வழக்கில் அது போயிட்டுருக்கும் அந்த கதை. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து எப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, அந்த பையன் வந்து அந்த ஒருத்தலையாக ஒரு பையனை காதலிக்கிறா இல்லையா, அந்த பையன் வந்து ஒரு வாரம் வந்து அவள் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருப்பா. அந்த ஜெராக்ஸ் ஷாப்புக்கு ஒரு வாரமாக அந்த பையன் வரமாட்டான். ஒரு கோர்ட்டில் வந்து கிளர்க்காக இருப்பான், கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிளர்க்காக இருப்பான். இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது அதுக்கெலாம் அவன் வருவான். ஒரு வாரமாக வரல, அவளும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு வராங்க, இன்றைக்கி நீ அவனை பார்த்துருவியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வரும்போது அந்த பொண்ணு வரான். அந்த பையன் வந்து அவளை பார்த்துட்றான் அந்த ட்ராக்கில். அன்னைக்கு காலையில் அந்த ட்ராக்கில் அந்த பையன் அவனை பார்த்துட்றான். பார்த்தத வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறான், அவனை பார்த்தனே அப்படின்ட்டு சொல்லிடுறான். அவளை வந்து அதை மறைக்க ட்ரை பண்ணுறான், இல்லை நான் இல்லை, நீ என்ன பார்க்கல அப்படிலாம் சொல்லுவான். பட் இருந்தாலும் அவன் திருப்பி திருப்பி சொல்லுவான், இன்னொரு வார்த்தை சொல்லிடுவான். என்ன சொல்லிடுவான்னா, எல்லாரும் கோடி கோடியாக போட்டு ட்ராக்கு கட்டி விட்டால் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அதை அப்படின்னு சொல்லிடுவான். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அந்த பொண்ணை பாதிக்கும், அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த வார்த்தை. அதை அடக்க முடியாமல் அந்த இடம் தான் ரொம்ப டச்சிங்காக இருந்த ஸ்டோரிலாம். அதை அடக்க முடியாமல் அந்த கடையோட பாத்ரூமுக்கு போயிட்டு ஷாலை வாயில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அழறா.
அழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசிக்கிறா, இதுக்கெல்லாமா அழணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அடுத்தது அவளே சமாதானம் சொல்லிக்கிறா, இதுக்கு நான் அழலாம், நான் எதுக்கு அழுவேன் அப்படிங்கிறது. அழுகைன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே. நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடத்துல அழணும், அந்த இடத்துல அழணும், பொது வழியில் அழக்கூடாது, ஆண்கள் அழக்கூடாது, அது எதுவுமே கிடையாது. என்னோட கஷ்டம் அதை நான் அழணும்ல, அந்த அழுகை வந்து அவ்வளோ முக்கியமாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. எனக்கு வந்து பொதுவாகவே நான் கதைகள் ஏன் படிப்பேன்னா, வட்டார வழக்கு கதைகளில் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசாக ஏதோ ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி தான் இன்றைக்கி இந்த கதையில் வந்து பிரயத்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கிட்டேன். நான் கேட்டேன் ஒரு வந்து இதுக்காக, நீங்கள் நினைக்கலாம் இப்போ தான் இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு பார்ஷியலாக தெரிஞ்சிச்சு அதோட அர்த்தம். அவங்ககிட்ட பிரவீன்கிட்ட கேட்ட இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமா, இப்படியும் சொல்லலாம் ஆனால் இதுக்கு வந்து முயற்சி அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் வந்து இது நினச்சேன், இவர்கிட்ட பர்சனலாகவே கேட்கணும்னு நினச்சேன், இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் சென்னையில் நிலவிட்டுருக்கா, இப்போ இருக்குதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி காலையில் நார்த் மெட்ராஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது, அதே மாதிரி நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக்கு, இப்படி ஒரு 10-15 வீடு, அப்படி ஒரு 10-15 வீடு, நினைக்கும் போது புரிஞ்சிருச்சு இல்லை இன்னும் இருக்குது இந்த நிலமை, இன்னும் அந்த இடங்கள் இப்படி தான் இருக்குது, அதுக்கு பின்னாடியும் பெரிய அரசியல் இருக்குது, அவங்களுக்கு முன்னேறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் அது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. பட் வதைக்குரல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இருந்து யோசிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுதான் உண்மை. இந்த பூ படத்தில் ஒரு சீன் வரும், அந்த பொண்ணு வந்து பாயில் யூரின் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப ஜாலியாக சொல்லுவாள், யார்கிட்ட வேணால் சொல்லிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கணும். ஆனால் தனக்கானவன் கிட்ட போய் சொல்லும் போது அவளுக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும் பாருங்கள், அந்த அப்படியே அழுவாக பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அவள் யூஸ்வலாக ஒரு மாதா சிலையை பார்த்து, நான் என் வீடு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒரு மாதா சிலை. ஆனால் இந்த விஷயம் நடந்த பிறகு அந்த மாதாவுக்கு சாத்தணும் அப்படின்ற ஒரு புடவையை கூட தூக்கி போட்டுருவான். என்னோட நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த மாதாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிடுவான். மறுநாள் அந்த மாதாவை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த மாதா கௌசி கௌசின்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த கதையில் வந்து கனி இருப்ப காய்க்க வந்துட்டு மாதிரி சில பேட் வேர்ட்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அந்த அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அந்த பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் அடுத்த தடவை யூஸ் பண்ண வேண்டான்னு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அவ்வளோதான், நன்றி.